நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியும் புன்னகை இதழும் இணைந்து நடத்திய உயர்கல்விக்கான கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி சென்னை மேடவாக்கத்தில் உள்ள வித்யா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். சிஏவையும் பிகாம் குரூப்பையும் எப்படி சேர்த்து படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் கைடன்ஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு அதுலேருந்து ரிலீஃப் ஆவாங்க. இது வந்து ஒரு ஆங்கர் ஆகணும்னு ஆகும். சும்மா பிகாம் முடிச்சு ஜென்ரலாக எல்லாரும் ஜாப் போகிற மாதிரி நானும் போகலான்னு தான் நினச்சேன். பட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி சொன்னாங்க, எனக்கும் இப்போ ஐஏஎஸ் அது மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியும் புன்னகை இதழும் இணைந்து நடத்திய கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு மாணவர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு காணப்பட்டது. நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் அறிவை விரிவு செய் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக வித்யா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 12 வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான உயர்கல்வி குறித்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்வி ஆலோசகரும் புன்னகை இதழின் ஆசிரியருமான சுசி திருஞானம் மாணவர்கள் மத்தியில் தன்னம்பிக்கை வளர்ப்பு குறித்து பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீ செய்ய வேண்டிய வேலை இன்னையிலிருந்து கேரியர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அது தொடர்பான தகவலை திரட்டுறது, சீனியர்ஸ்ட்டு பேசுறது, அச்சீவ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய என்ன சொல்கிறது ரோல் மாடல்ஸ் பேசுறது, இதெல்லாம் பண்ணேன்னா கேரியர் பிளானிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். சரியா? கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 100 மேற்பட்ட மாணவர்களுக்கு பொறியியல், மருத்துவம், சட்டம், பொருளாதாரம், போட்டித் தேர்வுகள் உள்ளிட்ட துறைகளில் உள்ள வாய்ப்புகள் குறித்து விளக்கினார் சுசி திருஞானம். என காலேஜ் இம்பார்ட்டன்ஸ், பெஸ்ட் காலேஜில் சேரு. ரெண்டாவது, சேர்ந்த நாள் முதல் என்னெல்லாம் அந்த துறை சார்ந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் வளர்த்துட்டேன்னா இன்னொரு சுந்தர் பிச்சையாக மாறுவது 100% சாத்தியமே. உயர்கல்வியில் உள்ள வாய்ப்புகள் குறித்து கேட்டறிந்த மாணவர்கள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியும் புன்னகை இதழும் சேர்ந்து நடத்திய கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது என தெரிவித்தனர். இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது ஒரு ஏதோ ஒரு குரூப் படிச்சுட்டு ஒரு வேலை தேடி நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இது பார்த்ததுக்கப்புறம் சரி பரவாயில்ல, நம்மளோட லெவலை தாண்டி ஒரு இது ட்ரை பண்ணால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுன்றத வந்து இதில் வந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். நான் வந்து எனக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ஸாக இருக்காது. நான் இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் முதல்ல என் மேலே நான் கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய எய்ம் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் பண்ணணும்னா அதுக்கு வந்து ரொம்ப தைரியம் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் அதோட இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு நிறைய யூஸ் கிடைச்சிது. அதை விட நான் நியூஸ் பேப்பர் அதிகமாக படிக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு மாணவர்கள் மத்தியில் கிடைத்துள்ள வரவேற்பால் உயர்கல்வியில் உள்ள வாய்ப்புகள் குறித்து தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியும் புன்னகை இதழும் தொடர்ச்சியாக சென்று மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடிவு செய்துள்ளது. இந்த சிஏவையும் பிகாம் குரூப்பையும் எப்படி சேர்த்து படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் கைடன்ஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு அதுலேருந்து ரிலீஃப் ஆவாங்க. இது வந்து ஒரு ஆங்கர் ஆகணும்னு ஆகும். சும்மா பிகாம் முடிச்சு ஜென்ரலாக எல்லாரும் ஜாப் போகிற மாதிரி நானும் போகலான்னு தான் நினச்சேன். பட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி சொன்னாங்க, எனக்கும் இப்போ ஐஏஎஸ் அது மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு.